கர்த்தர் அருமையான நேரத்தை தந்திருக்கிறார். God has given this nice time. அவர்தான் நம்மோட இடப்படும்படியாக வந்தும் இருக்கிறார். He is with us to deal with us now. நாம் எப்பொழுதும் அவரை சந்திக்கக்கூடிய நிலவரத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். It is this here that we should be prepared all the time to meet him. படியேற்பாடுகளாவது பரிசுத்தவான்கள் பரிசுத்த வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திக்கும் போது, when you consider the life of the saints, Old Testament saints, அவர்கள் ஒரு ராஜாவுக்கு முன்பாக தகுதியாக்கி கொண்டு போய் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் ராஜாவுக்கு முன்பாக நின்ற பரிசுத்தவான்கள் அநேக பேர் உண்டு. There are many saints who stand before the kings in the Old Testament. இந்த புதிய ஏற்பாடு காலத்திலும் கூட நம் ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நாம் போய் நிற்கக்கூடிய ஜனங்களாய் காணப்பட வேண்டும். In the New Testament age also we should be worthy to be found in his presence. நம்முடைய ஜீவிதத்திலே சரியானபடிக்கு ஒரு பரிசுத்தம் இல்லாவிட்டால் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்களாய் போய்விடுவோம். Unless we don't have the right holiness, we will not be worthy to stand before him. அவர் முகத்தை தரிசிக்க அவரை போல நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். We must have the life and stand our life like him, so that we may be worthy to be found in his presence. அவருடைய அழைக்கும் சதர் அழைப்பு சீக்கிரமாய் வருகிறது. His calling is very nice. வா எனக்கு முன்பாக வந்து நின்று என்று அழைக்கிற சத்தத்தை கேட்க போகிற கர்த்தருடைய ஜனமே எப்படி இருக்கிறார். Oh people of God, you are going to hear the voice of God to be found in his coming. What is your worthiness now? யோவானை அழைத்த இயேசு உன்னையும் அழைக்கும்படியாக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். God was called, John is also prepared to call you also. நண்பன்ல சீஷனாய் இருந்தபடினாலே அவன் நண்பினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடினாலே அழைப்பிற்கு உடனே போனான். As he was a disciple of love, he was very much prepared and he was responded to his call. அவனுடைய இயேசுடைய மார்பிலே சாய்ந்து 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 அந்த அன்பானது ஊடுருவி அவனுடைய சரீரத்தில் பாய்ந்து அந்த தன்னை தகுதி ஆக்கிக் கொண்டான். மேலே சாய்ந்து ஜீவிக்கிறாயோ அது அதனுடைய சுவாபத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். உலகத்தின் மேலே சாய்ந்து ஜீவிப்பாயானால் உலகத்துடைய சுவாபத்தை நீ பெற்றுக் கொள்ளலாம். மனுஷன் மேலே சாய்ந்து ஜீவிப்பாயானால் மனுஷாவத்தை நீ பெற்றுக் கொள்வான். உனக்கு எப்படி இந்த சுவாபம் வந்தது? அவன் என்ன சொல்கிறான்? What is his answer? அவர் உலகத்தில் இருந்த போது அவர் மேலே தான் நான் சாய்ந்து ஜீவிச்சேன். சுவாபமானது எனக்குள்ளாக பிரவேசித்தது. ஆனால் என்னுடைய பேர் அன்பின் சீஷனாய் மாறிவிட்டது. நான் கிறிஸ்தன் அன்பிலே நடந்தேன், கிரியை செய்தேன், எல்லாம் செய்தேன். And both in the love of God. அதனால் நான் ஏகனாயிருக்கும் போது, therefore when I was upon this earth, பத்மத்தீவிலே நான் ஏகனாயிருக்கும் போது, when I was alone in the island of Patmos, யாரும் என்னோட ஐக்கப்படாத இடத்தில் நான் வாசம் செய்தேன், when there was no fellowship with anybody upon the land of Patmos, தண்டனைக்காக ஜனங்கள் இந்த இடத்துக்கு அனுப்பப்படுவார்கள். Oh, people were sent to this place. ஆனால் அந்த இடத்துல தான் என்னை நாடு கடத்தினார்கள். Only to this place I was exiled. ஓ, நான் நாடு கடத்தி அந்த இடத்திலிருந்து தான் நான் தேவனை நோக்கிக் கொண்டே ஜீவித்தேன். When I was exiled to the land of Patmos, I seen the vision of God. அந்த தீவிலும் கூட ஒருவரையும் நான் காணேன். In that island, I had seen any man. இயேசுவின் மார்பிலெல்லாம் வேறொன்றும் காணப்படவில்லை. Except the breast of God, Lord Jesus, I never seen anything. நான் எப்படி ஜீவித்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு கால் வந்தது எனக்கு. Only when I had such a life, I had a call. இங்கே ஏறி வா. You come up here. காட்டுக்குள்ள ஒரு சத்தம். He heard a voice in the wilderness. வனாந்தரத்தில் ஒரு சத்தம். He heard a voice in the wilderness. தேவனுடைய ஜனமே, நீ வனாந்தரமாக்கிக் கொண்டால் ஒரு சத்தத்தை கேட்கலாம். Oh people of God, you make this world as wilderness, you can hear his voice. உங்களுடைய ஜீவியம் வனாந்தர அனுபவமாயிருக்கிறதா? Do you have the experience of life of wilderness? எதுமேலும் சாயக்கூடிய இடமில்லாமல் நீ தனித்து ஜீவிக்கிறாயா? Do you have a life of solitude without leaning upon anything? இந்த வனாந்தரத்தில்
எனக்கு யார் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? Are you saying that Lord, I have none upon this world? எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. I have none to help me. உலகம் என்னை வெறுத்தது. The world has hated me. தேசமாயிருந்து எனக்கு உன்னை வேண்டாம் என்று தள்ளினது. The whole land rejected me. ஆயினால் இங்கே வந்து நான் தனித்திருக்கிறேன். Therefore I am living in solitude. எனக்கு உதவி செய்வீரா? Lord, will you not help me? ஓ தூதனுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் அவருடைய இதயத்தை திறந்தார். God has opened his heart to hear the voice of angels. அங்கு அழைப்பு வந்தவுடனே எவ்வளவு அழகாய் மேலே போகிறான். When he heard the calling, how beautifully he was lifted upon. அங்கே பரலோகத்தை அவன் காணக்கூடிய மனுஷனாய் மாறிவிட்டான். The man was able to see the heavens open. தன்னுடைய ராஜாவுக்கு முன்பாக நிற்க தகுதியாக்கி கொண்டான். He made it worthy to stand before him. அங்கே வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அங்கே இயேசுவை கண்டான். He had seen Lord Jesus Christ seated upon the throne. எவ்வளவு சந்தோஷமான செய்தி. Oh, what a joy it was. சகோதரி சகோதரி நீ எங்க இருக்கிறாய்? Oh, beloved sister, where are you now? எல்லாவற்றின் வேற்பிரிஞ்சி தனித்தவனாய் மாறி இருக்கிறாயா? Are you make yourself separated from other people? உன்னுடைய இயேசுவின் மேல் சாய்ந்து சாய்ந்து அன்பே அன்பே உருவெடுத்துக் கொண்டு நீ அன்பாய் ஜீவிச்சு கொண்டிருக்கிறாய். அந்த அன்பினால நிரம்பி ஜீவித்து அந்த இயேசுனுடைய சன்னிதானத்தில் போய் நிக்க நீ தகுதி தானா? Are you worthy to be filled with the love of God and be worthy to be found in His presence? அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகம் உனக்கு வனாந்தரமாய் இருக்கட்டும். Oh, beloved people of God, let this world be a wilderness. அது பத்ம தீவாய் இருக்கட்டும். Let it be an island of Patmos. ஏன் இப்படி தனித்தவனானான்? Why he was alone in solitude? கிறிஸ்து நிமித்தம் உபத்திரப்படவே அப்படி ஆனானான். Only for the persecution he was. சத்தியத்துக்காக சாட்சியாய் நிற்கும்படியாக அப்படியானான். As a witness to the truth, he was made like that. நீ அப்படிப்பட்ட நிலவரத்தில் வந்தாயா? Have you come to that condition? இல்லாவிட்டால் தனித்தவே இருக்கிறது பதிலாக எல்லாரோடு கலந்து உலகத்தோடு ஐக்கப்பட்டு நீ ஜீவிச்சு கொண்டிருக்கிறாயா? Having or maintaining your solitude or mixing up with this world? அப்படி இருந்தால் உன்னுடைய இயேசுக்கு முன்பாக நீ நிற்க முடியுமா? In that case, you cannot stand before Lord Jesus. இந்த உலக கொஞ்ச நேரத்தில் இந்த உலகமானது அழியப் போகுது. Within a very short time, the world is going to be destroyed. This is the day that we are going to see Lord Jesus Christ face to face. Do we have such a realization? Do we have the perfect love of God? இந்த உலகத்தில் இவ்வளவு எனக்கு மனாந்தரமாய் தோன்றுகிறது என்று சொல்லக்கூடுமா? Can you say that this world is a wilderness to you? அப்படியானால் அன்னை இயேசுவின் வார்த்தையிலே நீ சாய்ந்துதானே ஜெயிப்பாய்? In that case, you have to lean upon Lord Jesus Christ. இந்த ஆஸ்தியோ பாசமோ எனக்கு வேண்டாம். No, I don't want any wealth or anything. எந்த பணத்திலும் நான் சாய மாட்டேன். I'm not leaning upon the wealth of the world. இந்த உலக ஆடம்பரத்திலே நான் சாய மாட்டேன். I will not lean upon the luxuries of the world. விசுவாசத்தினாலே என்னுடைய இயேசுவின் மார்பிலே சாய்வே. எவ்வளவு அழகான மார்பு அவருக்கு உண்டு. பியூட்டிஃபுல் பிரஸ் அவர் தாங்கிக் கொள்ள ஒரு சக்தி வாய்ந்தவராக்கும். வெரி பவர்ஃபுல் காட். ஆண்டவர் மேலே நீ சாய்ந்து ஜீப்பாய். ஆனால் நீ சொந்தமாக்கிக் கொள்ளலாமே. அவரே உன் சுதந்திரம். அவரே ராஜாதி ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. எவ்வளவு மேன்மையான இயேசு நமக்கு உண்டு. அந்த அன்பின் இயேசுவை சந்திக்க நீ அன்பினால் நிரப்பப்பட வேண்டாமா? அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நிரம்பி ஜீவிக்க வேண்டாமா? அதுக்காகவே உனக்கு பரிசுத்தாவி அவர் தந்திருக்கிறார். என்னத்துக்காக அந்த பரிசுத்தாவினுடைய அன்பினால நிரம்பி நிரம்பி அன்பனாயிருக்கிற இயேசுவை போல நீ மாறிவிடும் அடையாக. ஆதி மனுஷன் அன்பின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் விழுந்தான். அந்த அன்பை நீ பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு
அவர் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்து ஆவணத்தில் பரிந்து பேசி பரிசுத்தாவையில் அனுப்பினார் அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட பரிசுத்தாவி பெற்றிருக்கிற பரிசுத்தாவின் விலை தெரியுமா கிறிஸ்து இயேசு உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே இயேசு சம்பாதித்தார் அது சம்பாதித்து பரிசுத்தாவி அனுப்பி உன்னை பரிசுத்தப்படுத்தி அவர் போல மாற்றி அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக எல்லாவற்றையும் சிந்திக்கிறது உண்டா வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்ன எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தீரே என்று நினைவு கூறுகிறீர்களா மேன்மையான ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அதனால நிரம்பி நிரம்பி ஜீவித்து உன்னுடைய இயேசு முன்பாக நோய் நிற்க வேண்டும் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அன்பில நிரம்பி இருக்கிறாங்க சீக்கிரத்தை கால் வந்த உடனே உடனே போயிடுவாங்க When you receive the call, you must be ready. ஏனென்றால் இந்த வருஷத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் Because I think even during this year, Lord Jesus Christ இதுவரைக்குமாக வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் And hitherto you are telling that he is coming. ஆனாலும் இதுதான் கடைசியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் I think this will be the last year. 1993 எவ்வளவு அழகான வருஷமாக கொடுத்திருக்கிறார் But how graciously God has given 1993 தொடக்கத்திலே நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னார் Therefore, he said, behold, I am coming soon. ஆயினாலே நீங்கள்லாம் தகுதியாயிருக்கேனும் பூர்ணப்பட்ட பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும் பேசினார் Therefore, he has spoken to you that you should be worthy and filled with the Holy Spirit and be fit enough to see him. கடந்த வருஷம் ஏமாந்து போனோம் Last year, we were deceived. அந்த ஒரு வாரம் எதிர்பார்த்தோம் வரவில்லை We expect the Lord Jesus Christ last year, but he didn't come. ஆனால் நம்முடைய ஜீவிதத்தில் இன்னும் குறை உண்டு என்று தான் கண்டார் It is found that something lacking in the life. அவருடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய நிலவரத்திலே ஜனங்கள் இல்லை என்று கண்டார் He has seen that we are not fit enough to see his face. ஆயினால் தான் இந்த வருஷத்தை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் Therefore, God has given again this year. நாம் இந்த வருஷத்தில் பயபக்தியோடு நாம் நடந்து கொள்வோமாக Let us be with fearful and reverence and walk according to him. பரிசுத்தாவினால் நிரம்பி நிரம்பி ஜீவிப்போமாக Let us keep on being filled with the Holy Spirit and live. அந்த அன்பையெல்லாம் அந்நிய அன்பு உனக்குள்ளாக கொண்டு வராதே Let us not have the alien love உலக அன்போ வேற எந்த மனுஷன் அன்போ எந்த அன்பும் உள்ளாக குடிக்கொள்ளாமல் இருப்பதாக அவர்தான் அன்பன் That's all not our love. அவர் தான் நம்முடைய அன்பின் சொருவி He is our express love. நாம் அவர் அன்பின் சொருவி என்று சொல்கிறோம் We call him as express love. அதுவும் அவர் நம்மை பார்த்து அன்பின் சொருவின்னு சொல்கிறார் He said that he is the express love God. என்னுடைய நேசமே என்று அழைக்கிறார் He said, my beloved. எவ்வளவு அழகாய் உன்னை கூப்பிடுகிறார் How nicely he is calling you. இன்றைக்கு அவருக்கு நேசமாய் இருக்கிறாயா Are you beloved to him? நீ அவருடைய அன்பினால நிரம்பி அன்பிலே முழுகி இருக்கிறாயா Are you being filled and drowned in the love of God எல்லாவிட்டால் அன்பை விட்டு கொஞ்சம் தூரமாய் போய்விட்டாயா Are you getting away far away from the love of God பரிசுத்தாவினுடைய அன்பினாலே நிரம்பி ஜீவிக்கிறாயா Are you living being filled with the love of God எல்லாவிட்டால் ஆதி காலத்தில் இருந்த அன்பை இழந்தாயா Are you lost the former love நீ ஆதிலே நிலவரத்தில் உன்னை ஆண்டவர் அழைத்த போது எவ்வளவாக அவரை நேசித்தாய் When God has called you firstly how greatly you loved him எவ்வளவோ அன்பு கூர்ந்தாய் How greatly you loved him அவரை மறக்க மாட்டாய் You not எங்க நினைச்ச இடத்துல நீ முழங்கால் ஊன்றி ஜெபித்தாய் விட்டு நான் நீங்க மாட்டேன் எல்லாரும் ஓடினாலும் அன்பனே உமை விட்டு ஓடி போக மாட்டேன் சொன்னாய் யூ டோல்ட் தட் தி லார்ட் ஐ வில் நாட் ரன் அவே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறாயா ட்ரூலி ஆர் யூ அபைடிங் இன் லவ் இல்லாவிட்டால் அன்பை விட்டு தூரமாய் போனாயா ஆர் யூ கெட்டிங் ஃபார் அவே ஆதி அன்பை ஆதி நிலவரத்தை
விட்டுவிடுவாயானால் இஃப் யூ ஹவ் லெஃப்ட் தி ஃபர்ஸ்ட் லவ் நித்திய சங்கிலியினாலே தூதர்கள் கட்டப்பட்டது போல நீ கட்டப்படுவாய் வித் இட்டர்னல் செயின் அஸ் தி சேட்டன்ஸ் ஆர் பவுண்ட் யூ வில் பீ பவுண்ட் அந்த தூதர்கள் வந்து ஆதி மேன்மையை இழந்தார்கள் தி ஏஞ்சல்ஸ் ஹவ் லாஸ்ட் தி ஃபார்மர் எஸ்டேட் ஆதி பிரதிஷ்டை இழந்தார்கள் தி லாஸ்ட் தி ஃபார்மர் கான்செக்ரேஷன் ஆதி அன்பை இழந்தார்கள் தி லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் லவ் ஆதி கிரியையை இழந்தார்கள் தி லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் வொர்க் ஆதி விசுவாசத்தை இழந்தார்கள் தி லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் ஃபேத் ஆகினாலே தான் நித்திய சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் தேர்ஃபோர் தே ஹவ் பீன் பவுண்ட் தி எட்டர்னல் செயின் அது சாத்தானுக்கும் அனுப்புவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்துக்கு போவதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இட் இஸ் மென்ட் ஃபார் தி ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சேட்டன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தேம் ஆகினாலே ஆதி அன்பு உனக்குள்ளாக உண்டா டு வி ஹேவ் தி ஃபர்ஸ்ட் லவ் ஆதி விசுவாசம் உனக்கு உண்டா டு வி ஹேவ் தி ஃபர்ஸ்ட் நீ ஆதி நிலவத்தில் இல்லாவிட்டால் நீயும் கூட நித்திய சங்கிலினால கட்டுப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்வாயாக இஃப் யூ ஆர் நாட் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யூ மஸ்ட் ரியலைஸ் நவ் தட் யூ ஆர் சேஞ்ச்ட் இயேசு வருகை இருந்த வருஷத்தில் நீ பூர்ணமாய் அவருடைய அன்பினாலும் மறுபடியுமாக நிரப்பப்படு இந்த that Lord Jesus Christ will come, you are filled with the perfect law of God. இந்த வருஷத்தை உனக்கு இலவசமாய் கொடுத்தார். God has given this year graciously. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இந்த வருஷத்தை. God has crowned this grace and glory this year. நீ கடந்த வருஷத்தை நீ பழுதாக்கினது போல இந்த வருஷத்தையும் பழுதாக்க பார்க்கிறாயா? Or you, have you damaged the year that you lost, the last year? எவ்வளவு அழகாய் ஆண்டவரோடு இடப்பட்டு அன்பு நாளை நிரம்பி இந்த வருஷத்தை தொடங்கினாய். How graciously God has dealt you in the beginning of the year and you started this new year. ஒன்பதாம் மாறிவிட்டது ஒன்பதாம் தேதி இப்பொழுது நவ் யூ ஹவ் கம் டு தி 9th டே இதுக்குள்ள நீ எப்படி இருக்கிறாய் ஹவ் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் நவ் ஆதி அன்பு உண்டா டு யூ ஹேவ் தி ஃபர்ஸ்ட் ஆதி கிரியை செய்து கொண்டிருக்கிறாயா ஆர் யூ டுயிங் தி ஃபர்ஸ்ட் ஆதி பிரதிஷ்ட உண்டா டு யூ ஹேவ் தி ஃபர்ஸ்ட் கான்செக்ரேஷன் ஆதி ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறாயா ஆர் யூ வாக்கிங் பிஃபோர் காட் ஆண்டவர் எங்கே போகிறாய் நீ வேர் ஆர் யூ கோயிங் நவ் இந்த வருஷ தொடக்கத்தில் நீ எங்கே பிரயாணம் பண்ணுகிறாய் இந்த பிகினிங் ஆஃப் தி இயர் வேர் ஆர் யூ மார்ச்சிங் ஆன் ஆண்டவரே உம்மை சந்திக்க நான் பிரயாணம் தொடங்கி விட்டேன் Lord, I have started my journey to meet you. அன்பின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன். Lord, I am walking in the path of love. அன்பினால் முழுகி விட்டேன். Lord, I am belched with love. நான் உன்னை சந்திக்கத்தான் புறப்பட்டு இருக்கிறேன். Lord, I have started to meet you. இதுவரைக்குமாக எங்கேயும் நான் தங்கவில்லை. And neither to have not abided anywhere. ஒன்பதாம் தேதியே ஆயிவிட்டது. Lord, I have come to the 9th day. இதுவரைக்குமாக அன்பிலே நடந்து கொண்டிருக்கிறேன். And neither to I am walking in your love. விசுவாசத்தை ஓட்டையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். Lord, I am running the race with faith நான் ஆதி நிலவரத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் I am walking in the former state என்னுடைய இயேசுவை தரிசி எப்பொழுது தரிசிப்பேன் என்று நடந்து கொண்டிருக்கிறேன் I desire to meet you at any time இயேசுவே உம்மை தான் நான் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் Jesus I am looking on and coming towards you இந்த வருஷத்தில் நீ எப்போ வருவீரோ எனக்கு தெரியாது I do not know when you will come in this year எந்த நாள்ல வருவீர் தெரியாது in which day you will come I do not know எந்த நிமிஷத்துல வருவீர் தெரியாது at what minute you will come ஆனாலும் அதுக்காக உம்மை நோக்கி கொண்டே நான் இந்த வருஷத்தை பொறுத்து விட்டேன் but however I am waiting upon you and I am marching towards you this year ஆயினால் உம்மை சந்திப்பேன் I will meet you surely உன்னுடைய கண் எங்கே இருக்கிறது where is your eyes இயேசு வருகிறார் Behold Jesus is coming கண் அங்கே தான் பார்த்து கொண்டிருக்கிறது Your eyes to be fixed to him இனி அங்கேயுமாய் பார்க்கிற காலம் அல்ல This is not the time to look around அவருடைய முகத்தை தரிசித்து கொண்டே நடக்கிறார் You are to looking upon the face of Jesus அவரே உனக்கு லக்காய் இருக்கிறார் He is all now அவரே உன்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார் He is your inheritance அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார் All in all to you சகோதரே சகோதரியே brother and sister நீ எங்கே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய் journeying on narakitko is it to hell illavital yesu sandikani prayana panugiraya are you to marching on to meet jesus idellam kattadicha janangal inda kadisi naal inda sindikkavide kaaryamaa in the last days you have to consider all these esther endra oru raani irundhal there was a queen called esther avan rajaavukku mundaga poi nikka thannai thaguriyaaki kondala she made as a bodhi to stand before the king oh raani ye eppadi unnai thaguriyaaki kondai oh queen how you are able to make yourself oh esther nee eppadi unnai தகுதியாக்கிக் கொண்டோட பேசுவோமா அவர் என்ன சொல்லுகிறாள் என்று கேட்போமா அவள் என்ன சொல்வாள் நான் ராஜாவை சந்திக்க என தகுதியாக்கி அவருக்கு முன்பாக போய் நின்றேன் என்று சொல்வாள் வாசிங்க ஒரு வசந்த வாசிங்க எஸ்தர் அஞ்சாம் அதிகாரம் முதலாம் Chapter 5 verse 1
மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரமனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். கர்த்தமே உண்டாகட்டும். Praise be to God. ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். She came standing before the king. எப்படி வந்தாள்? How she came? அவள் நிர்வாணமாய் வந்து நின்றாளா? நிர்வாணமாய் வந்து நின்றாள். Was she naked? இல்ல சாதாரண வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு வந்தாளா? Or was she in ordinary dress? உலக ஆடம்பரத்தோட வந்து நின்றாளா? Or was she in worldly luxury? இல்லவே இல்லை. Never. அவள் தகுதி ஆக்கிறதுக்கு பல காரியங்கள் உண்டு. There was many reasons for her to make as a worthy. முதலாவது அவனுடைய ஜீவிதத்தை பார்க்கும்போது First when you consider her life. தாயும் கிடையாது, தகுவனும் இல்ல. She had no father or mother. ஓ எஸ்தர், உனக்கு தாய் உண்டா? Oh Esther, do you have mother? உனக்கு தகப்பன் உண்டா? Do you have father? அவள் என்ன சொல்ல? What is her answer? எனக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் இல்ல, என்ன வளர்த்தது ஒரு மருதாகாய் தான் என்ன வளர்த்தான். No, I have no father or mother, but mother kept me. உலகத்தில் அவளை ஆதரிக்க பெற்றோர் இல்ல. There's no parents to sustain her. உலகமான பெற்றோர், உலகத்திலே பெற்றோர் கொடுத்தது போல அவளுக்கு கொடுக்கவில்லை, மறுத்து போனார்கள். As people have bold parents, Esther had no parents. அவளுடைய ஜீவிதத்தில் தகப்பன் மரித்தான், தாயும் மரித்தான். Mother died and father died. உலகம் எல்லாம் மரிச்சு விட்டது. For her the world was dead. உலகத்துடைய அதிபதியும் மரித்து விட்டான். The world all the things have died. அவனை வளர்த்தது மொர்தெகாயாம். The Mordecai sustained her. மொர்தெகாய் என்று சொல்லப்படும்போது Mordecai means அவன் தான் தூப வர்க்கம். He is the incense. அவளை வளர்த்தது யார் தெரியுமா? Who has sustained her? நீ சொல்லு எஸ்தர். என்னை வளர்த்தது மொர்தெகாய், ஜெப தூப வர்க்கம். The incense of prayer has sustained me. ஜெபத்தினால தான் நான் வளர்க்கப்பட்டேன். It is only through prayer I was sustained. நான் ஜெபத்தினால் வளர்க்கப்பட்டதான் என்னுடைய ராஜாவுக்கு முன்பாக நான் போய் நிற்க கூடும். It is because of the prayer I sustained and I can make myself worthy to stand before the king. மொர்தெகாய் எனக்கு வளர்க்காவிட்டால் இந்த நிலவரத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். Unless Mordecai has not sustained me, I cannot come to this place. நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்று உணர்வீர்களாக. Do you have a realization that saints are praying for you? பரிசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். Saints are audibly praying for you. அந்த தூபமானது உன்னை வளர்க்கிறது. That incense is sustaining you. அவரை சந்திக்க கூட நிலவரத்தில் உன்னை வளர்க்கிறது பரிசுத்தவான்களை ஜெபி. Only through the prayer of the saints you are making yourself worthy as an incense. நன்றாக ஜெபிக்கிற பரிசுத்தவான்களோடு நீ ஐக்கப்பட்டு ஜீவிக்கிறாயா? Do you have a fellowship with the saints who are praying for you? இன்றைக்கு பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஜெயிப்பாயானால் உன்னையாக உனக்காக அவர்கள் ஜெபத்திலேயே உன்னை வளர்த்து விடுவார்கள். If you live in fellowship with the saints, they can pray for you and sustain you. இன்றைக்கு ஜெபம் தான் என்னை கூட தாங்குகிறது. Even today the prayer is sustaining me. என்னை இந்த நிலவரத்தை கொண்டு வந்த என்னுடைய தாயின் ஜெபம் என்று நான் சொல்லலாம். I can say it is because that I have brought to this state, it is because of the prayer of my mother. கர்த்தாவே உண்டாகட்டும். Praise be to God. அதனால தான் ஜெபம் அவசியமாகும். Therefore prayer is very essential. ஒருவர் என்ன வளர்க்க வேண்டாம். Nobody has sustained me. ஜெபம் தான் என்னை வளர்க்கட்டும். Let prayer alone sustain me. நீ தேவ சமூகத்தில் இருந்தால் தான் ஜெபத்திலே தரித்திருக்கலாம், மற்றவர்களும் ஜெபம் பண்ணுவார்கள். Only if you remain in the presence of the Lord you can pray and others also can pray for you. அவரோடு தான் அவள் கலந்திருந்தார். They have had fellowship with them. உடனே அங்கே ஜெபம் ஜெபம் ஜெபத்துவமானது இவளை வளர்த்து விட்டது. Only the prayer, the continuous prayer had sustained her. உன்னையும் கூட மென்மையான இடத்தில் கொண்டு போக ராஜாவுக்கு முன்பாக நிற்பாட்ட ஜெபஹாவி உனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். Let the prayer work in you so that you can make yourself worthy to be found in the presence of king. அதுக்கு தொடர்பாய் இந்த ஜெபம் உன்னோட ஜீவத்தில் இருக்குமானால் அந்த ஜெபமே உன்னை வளர்த்து விடும். If you have continuous prayer, that prayer will sustain you. இன்றைக்கு அநேக நன்றா ஜெபத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கிறது இல்ல. Many people are not nowadays, they are not ordinarily praying. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜெபிச்சு கொண்டு வந்தார்கள். All the Old Testament saints have prayed for three occasions in a day. தானியேல் எடுத்தாலும் சரி, தாவீது எடுத்தாலும் சரி, எல்லாம் ஜெபத்தில் வளர்ந்தவர்கள் தான். If you consider David and Daniel, they had a prayer life. தேவனுடைய ஜெபத்தினால் மூடிய மூலமாய் தான் ராஜ்யத்தை பெற்றார். It is because of the prayer he inherited that country. தாவீது ராஜ்யத்தை பெற்றது ஜெபத்தின் மூலமாக. It is only through the prayer David had inherited his country. ஜெபத்துக்கு தலையில்
ஜெபந்தாளன் எழுந்தி நிற்கிறார்கள். If there is obstacle for your prayer, you cannot stand. ஜெபந்தான் நமக்கு ஜீவன் என்று நீ நினைக்க வேண்டியது அவசியம் இல்லையா? It is essential that you just think that prayer is your life. இந்த கடைசி காலத்திலே நீ வந்திருக்கிறாய். We have come to the last day. இயேசுவை தரிசிக்க வேண்டாமா? Will you not see, you have to prepare yourself to meet Lord Jesus. அவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டாமா? Will you not stand before him? இன்றைக்கு ஆண்டவரே ஜெபதாவிய தாரம் அதுதான் என வளர்க்கட்டும் என்று சொல்ல மாட்டாயா? Will you not say that Lord, prayer is my life? Will you not pray now? இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you keeping on praying? எப்பொழுதும் ஜெபத்தின் போக்கிலும் வரத்திலும் ஜெபித்து துதித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you praying or going on coming in? இன்றைக்கு துதித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you praising the Lord continually? விரும்புகிறாய். That is the deserve. ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது சாத்தானுக்கு அங்க இடம் இல்ல. If you keep on praying, there is no place for Satan. ஜெபத்தூவ வர்க்கத்தினுடைய வாசனை வீசும் போது சாஸ் அதை முகரும் போது ஓடி போவான். அவனை சிங்க குகையிலே போட்டபோது கெபியில போட்ட உடனே when he was dropped into the den of lions சிங்கங்கள் வந்து முகர்ந்து பார்த்தது. The lions came and spat at him. ஆனாலும் என்ன வாசனை! But what the fragrance! ஜெப வாசனை! The fragrance of prayer. பிடிக்காத ஒரு காரியம். It was undesirable for Satan. அப்படியே மயங்கி அவனுடைய காலை கீழே விழுந்து விட்டது சிங்கம். All the lions fell upon his feet unconscious. அவனை ஒன்னும் சேதப்படுத்த முடியவில்லை. They never harmed him. இதுபோலதான் சாத்தான் அவனுடைய காலில் வந்து விழுணும். This man as Satan should fall upon your feet. உங்களுடைய ஜீவத்தில் இருக்கிற ஜெப வாசனை அந்த மூக்கில் ஏறணும் பிசாசுடைய மூக்கில. The fragrance of a prayer life should enter in the nose of Satan. அந்த மூக்கில் ஏறும்போது அந்த தாங்க முடியாத மயக்கம் அடைந்து விழ வேண்டும் பிசாசு. When the fragrance enters in the nose of Satan, he should fall unconscious. அதன் மூலமாக தான் ஜெயமெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். Only through that they were victorious. இன்றைக்கு உன்னுடைய நிலவரம் எப்படி? What is your condition today? உன்னை இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமாக Are you prepared to meet your Lord Jesus? முதலாவது உன்னுடைய ஜீவிதிலே ஜெபாவி வேண்டும். Firstly, you need the prayer life. முதலாவது தாய் தகப்பனிலே முற்றிலுமாய் விட்டவனாய் இருக்க வேண்டும். Firstly, you should hate your father and mother. தகப்பன் யார்? Who is your father? அவன் தான் பிசாசு. He is Satan. ஆதி தகப்பன். He is the former father. அவன் பொய்யன். He is a liar. அவன் கள்ளன். He is a thief. தகப்பனுடைய வீட்டை நீ மறந்து விட வேண்டும். You should forget your father's house. உன்னுடைய இயேசுவின் பாதத்தை வந்து நிக்கிறதுக்கு முன்னதாக before coming to the feet of Lord Jesus இந்த உலகத்தின் அதிபதி உனக்கு தகப்பனாய் இருக்கிறான். Before that the worldly prince of this world was your father. வீடு உலகமாய் இருக்கிறது. And your house is the world. உலகத்தில் நீ வாசம் செய்தால் உன்னோட தகப்பன் தகப்பனோட நீ இருந்தாய். You are living in this world and you are living with your father. அவனுடைய சுவாமாய இச்சை பொய் கள்ளதனம் எல்லாம் உன்னுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டது. The character of lust, lie and all the things are found in all life. தாய் என்று சொல்லும் போது மதர் மீன்ஸ் அது முழு உலகம் தான். இட்ஸ் த ஹோல் வேர்ல்ட். ஸ்திரீ தான் உலகம். மதர் இஸ் த வேர்ல்ட். கர்த்தமே உண்டா இந்த உலகம் உன்னோட ஜீவிதத்தில் மரிக்க வேண்டும். திஸ் வேர்ல்ட் ஷுட் டை இன் யுவர் லைஃப். உலகம் மரிக்க வேண்டும், சாசி மரிக்க வேண்டும். தி வேர்ல்ட் அண்ட் சேட்டன் ஷுட் டை ஃபார் யூ இன் திஸ் வேர்ல்ட். குமார்த்தி சிறிசாயத்து உன்னுடைய சத்தத்தை கேட்பார். ஒன்லி தென் லார்ட் ஜீசஸ் வில் லிசன் டு யுவர் வாய்ஸ். இவளுக்கு நன்றாக விளங்கி போச்சு. She had a right understanding. தாய் தகப்பனோடு ஜீவித்திருப்பா இருந்திருப்பாள். ஆனால் இந்த மேன்மையான நிலத்துக்கு வந்திருக்க மாட்டாள். If she had a life with her father and mother, she would have come to this exalted position. ஓ எஸ்தர் அப்படிதானே? ஓ எஸ்தர் இஸ் இட் சோ? அவள் என்ன சொல்கிறாள்? What is your answer? தேவன் என்னுடைய ஜீவிதத்திலேயே நான் சின்ன வயசா இருக்கும் போது தாய் எந்த அப்பனையும் எடுத்துட்டார். When I was so young, my father and my mother were taken by God. எடுத்ததுக்கு நான் தேவனுக்கு நன்றியா இருக்கிறேன். I am grateful to God because God has taken me. நான் அவங்களோடு ஐக்கப்பட்டிருப்பேன். ஆனால் இங்கே ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்க முடியாது. I had a fellowship with them. I would not have found in the presence of the king. நல்ல காலை பெற்றோர்கள் மரிச்சாங்க. It's a good thing that my father and mother died. இப்பொழுதோ நான் ஜெபத்தின் மூலமாக நான் வளர்க்கப்பட்டேன். Now it is because of the prayer I was sustained. ஜெபந்தான் என்னை வளர்த்தது. The prayer had sustained me. இப்பொழுது அழகாய் நான் ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய நிலவத்தில் வந்துவிட்டேன். Now I have beautifully come to the place that I can stand before the presence of king. அருமையான சகோதரி சகோதரி
நீ என்ன சொல்கிறாய்? Dear brother and sister, what are you doing now? உன்னுடைய தகப்பனும் தாயும் வாழ்றாங்களா? Are your father and mother are sustaining you? அப்படி வாழ்வார்கள் ஆனால் அவர்கள் மதியில நீ இருந்து பொண்ணியமே கிடையாது. If they live, if you are living in their bits, it is no use at all. உன்னுடைய தகப்பனாய பிசாசி மரிக்கணும். Your father, the Satan, should die. உலகமான உன் தாய் உனக்குள்ளாக மரிக்கணும். Your mother, the world, should die in you. அப்படி மரித்தால்தான், if they die in that manner, நீ என்ன செய்வாய்? What will be your nature then? இனி எங்க சாய்வாய்? Why will you lean upon the ஆண்டவர் சமயத்தை சாய்ந்து கொள்வாய்? You will lean upon only upon the presence of the Lord. சமயத்தில் ஜபத்துவம் உண்டு. There shall be prayer, incense of prayer in the presence of the Lord. நீ ஜபத்தில் தானே வளர்ந்து கொண்டே தான் இருக்கணும். You have to keep on sustain in the presence of the Lord. ஜபத்திலே நிரம்பி நிரஜபாவினால் நிரம்பி அதிலே வளர்ந்து கொண்டே இருப்பாய். ஆனால் if you keep on living in the prayer life, அந்த ஜபம் என்ன செய்யும் தெரியுமா? What the prayer will do, you know? உன்னை கொண்டு போய் ஏகாய் வம்சத்திலே வசத்தில் உன ஒப்பு கொடுக்கும். That will take you to the tribe of Ahai. ஏகாய் யார்? Who is Ahai? அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக. That is the type of Holy Spirit. அவள் எதனால் வளர்க்கப்பட்டாள்? How she was sustained? எதனால பாதுகாக்கப்பட்டாள்? How she was protected? ஏகாயின் மூலமாய் அவள் பாதுகாக்கப்பட்டாள். It is because of Ahai she was sustained. ஏகாய் கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைச்சது. She had great favor in his eyes. தேவனுடைய ஜனமே, ஓ பீப்புள் ஆஃப் காட், நீ எல்லா தாயிரவன் மறித்த பிறகு, ஆஃப்டர் தி டெத் ஆஃப் யுவர் ஃாதர் மாதர், நீ ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். யூ ஹேவ் டு ரிமைன் இன் பிரேயர். நீ தாயிரவன் மறிக்காவிட்டால் ஜபத்தில் இருக்க மாட்டே. அன்லெஸ் யுவர் ஃாதர் மாதர் டைட், யூ வில் நாட் ரிமைன் இன் பிரேயர். தேவ சமூகத்தில் வரமாட்டாய். யூ வில் நாட் கம் டு தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். ஆயுவல் தே தாயிரவன் மறித்தபடியால் தாய் இங்கே வந்திருக்கிறார். இட் இஸ் பிகாஸ் எஸ்தர் ஹட் லாஸ்ட் ஹிஸ் ஃாதர் மாதர், ஷி கேம் ஹியர். அந்த ஜபம் என்ன செய்தது? வாட் தி பிரேயர் டிட். ஏகாய் கரத்தில் ஒப்பு கொடுத்தது. Her in the hands of Ahai. அழகாய் அங்கு வந்து நிற்கிறாய். Now she's beautifully standing before. Oh Esther, நீ எஸ்தரே, நீ எங்க இருக்கிறாய்? Oh Esther, where are you now? ஓ பரிசுத்தாவிக்கு இந்த அடையாளமா இருக்கிற ஏகாய் வந்து வசத்தில் நான் ஒப்புவிக்கப்பட்டேன். I am committed in the hands of Ahai, who is equivalent to the Holy Spirit. ஜபமானது உலகத்திலே என ஒப்பு கொடுக்கவில்லை. The prayer has not committed me to the world. மனுஷனுடைய கையில என ஒப்பு கொடுக்கவில்லை. It has not committed in the hands of any man. என்னை காப்பாற்றவும் என வளர்க்கவும் ஏகாய் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். I have been committed in the hands of Ahai. இப்பொழுது பரிசுத்தாவினாலே நான் நடத்தப்படுகிறேன். Now I have been led and guided by the Holy Spirit. எந்த மனுஷனும் நடத்துறதில்லை இப்போ. No man has guided me. யாரும் என்ன நடத்தவில்லை. No man has leading or guided me. உலகம் என்ன நடத்தவில்லை. The world has not guided me. நான் உலகத்துக்கு பிழைத்திருந்தால் தானே, உலகம் எனக்கு பிழைத்திருந்தால் தானே அதை நடத்தும். If I live to the world, only then it will guide me. உலகம் என்னுடைய ஜீவிதத்தில் மரிச்சாச்சு. The worldly things have died in my life. ஆகையினாலே இப்பொழுது என்னை நடத்துகிறது பரிசுத்தாவி. Therefore, only the Holy Spirit is guiding and leading me. பரிசுத்தாவியானவருடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். I have committed myself in the hand of the Lord. ஆவியானவரே என்னை நடத்தும் என்று சொன்னேன். I told him, Lord, you lead me. நான் எப்படியாவது நல்ல ஒரு மனவாட்டியாய் மாறி ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். I should be turned as a good bride and stand before the king. வேறு முன்மடத்தில் நான் ஒன்றும் கேட்கல. I never ask anything. நீர் என்ன கொடுக்கிறீரோ அதில் திருப்தியாயிருப்பேன். Whatever Lord you give, I'll be content. அழகாய் அந்த ஏகாய் முகத்தோட பேசுகிறார். How beautifully he is talking with the Ahai. நீ ஆவியானவரோட பேசுறது உண்டா? Do we have an experience of speaking? ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். The Holy Spirit of God, I committed myself in thy hand. அதை பெற்றுக்கொள்ள நீ மனம் திரும்பினாயா? Have you repented to receive that? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாயா? Do we have the deliverance from sin? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாயா? Have you been washed with the blood of Jesus? பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்றாயா? Have you been baptized with the name of God the Father and Holy Spirit? ஞான ஸ்நானம் பெற்றாயா? Do you have the immersion baptism? அப்பொழுது பரிசுத்தாவினுடைய ஆவியினை பெற்றுக் கொள்வாயே? Will you receive the anointing of the Holy Spirit? அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவை பெற்றாயா? Have you had the symbol of talking tongues and Holy Spirit? பெற்றுக் கொண்டது மாத்திரம் அல்ல, not only that you received, அவர் கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுத்தாயா? Do you committed yourself in his hand? என்னுடைய சுயத்தில் நான் நடக்க மாட்டேன். I will not walk in myself. பரிசுத்தாவி தான் என் கண்காணியாய் இருக்கிறது. The Holy Spirit is my governor. He is sustaining me. The Holy Spirit is ruling me. Praise be to God. How beautifully he is sustaining us.
பிறகு அது இருக்கிற அது கூட இருக்கிற வரைக்குமாக அவன் கூட இருக்கிற வரைக்குமாக as long as he is with him உடனே அவன் என்ன செய்தான் what he did ஒரு வருஷத்துக்கு 6 மாதம் 2 6 மாதம் உண்டு there is two parts in a year of 6 months and 6 months 6 மாதம் எதனால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான் she was told about how she should be purified herself for the 6 months அந்த 12 வசந்த வாசிங்க read the 12th verse chapter 5 No. 2:5. Chapter 2, verse 5. 12. ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்த்தங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாப்பேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பார் இங்கே எவ்வளவு அழகாய் தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து விட்டால் என்ன செய்தான் அவன் ரெண்டு காரியத்தை கொடுத்தான் டூ திங்ஸ் ஒன்று என்ன What's the first thing? One is the vellai polam. One is the veil. அடுத்தது சுகந்தவர்க்கம். Only another the fragrance. இது முதலாவது கொடுத்தது என்ன? What is the first thing? என்னது? கத்தமை உண்டா. Praise be to God. இது கசப்பு. It's bitterness. வெள்ளை போலும் கசப்பு. The white beer is bitterness. இது பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. It shows the life of suffering. யார் ராஜாவுக்கு முன்பாக நிற்க தகுதி? Who can be worthy to be found in the presence of the king? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாலும் போதாது. It's not enough that you are filled with the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் உனக்கு என்ன செய்வார்? What the Holy Spirit will do for you? உன்னை வனாந்தரத்துக்கு உள்ளாக கொண்டு போவார். The Holy Spirit will take you to the wilderness. இயேசு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றபோது. When you receive the Holy Spirit. இயேசு பரிசுத்தாவை பெற்றபோது. The Lord Jesus Christ received the Holy Spirit. உடனே அங்கே பரிசுத்தாவியானவர் வனாந்தரத்திலே கொண்டு போனார். The Holy Spirit has taken into the wilderness. அந்த வனாந்தரத்தின் மூலமாக தான் அவர் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. Only through the build experience of wilderness he had to be sanctified. பாடுகள் மூலமாய் அவள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Only through the sufferings he learned obedience. ஆகையினால் சுவாபங்களை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை செய்கிறது எதுக்காக பாடன் வழியாக போக முடியாது. Therefore to receive the good nature Holy Spirit is guiding and leading us through suffering. பரிசுத்தாவிற்கு நீ கீழடங்கி கொடுத்திருந்தால் உன்னை வனாந்தத்தில் தான் உன்னை நடத்துமே இல்லாமல் சொகுசாய் நடத்தாது. If you obey the Holy Spirit will take you to the wilderness and that will not give you a life of ease. என்னை கேட்கிற மதுரை விசுவாசிகளே கவனி. Oh believers of Madurai, you listen to me. நீ சுத்திகரிக்கக்கூடிய நிலவரத்தை நீ பெற்றிருக்கிறாயா? Do we have the experience of purification? நீ அவரை சந்திக்கிற வரைக்குமாக உன்னுடைய ஜீவத்தை பாடுகள் மூலமாய் நீ உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you continually keeping on sanctifying yourself by sufferings? இல்லாவிட்டால் உலக சந்தோஷம் போதும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக ஜீவித்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறாயா? How do we have the life of comparison that the world in life is enough for you? வேண்டாம் வேண்டாம். No, never. பரிசுத்தாவி என்ன சொல்கிறார்? What the Spirit of God saying? நீ அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாய். You have committed yourself in his hand. அவர் என்ன கொடுக்கிறார் உங்களுக்கு? Whatever you give. ஓ மகளே மகனே. ஓ son and daughter. நான் கொடுக்கிற வெள்ளை போலத்தினால் உன்னை சுத்திகரித்துக்கொள். You take my beer and sanctify yourself. அதுதான் பாடுகள். That is suffering. உன்னுடைய ஜீவியம் கசப்பாய் இருக்கலாம். Your life may be bitter. Ella kashta nerukkal varalam. There may be affliction and distress in your life. Adhuve paadai avare sandikka. That is the path meant to be him. Yesu kooda evlo alagaa indha paadil vadiyaga sendrar. How beautifully Lord Jesus Christ was taken through the paadil mulavaga thane sutigarithukondar. Only through this suffering he has he sanctified himself. Patta paadilinaale keelpadidhalai kattikondar. Because of the suffering he had taken he obeyed. Nenniyoda sutigari பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவசியமாக்கும் நீ சம்பூர்ணமாய் கஷ்டத்துக்கு நீ ஒப்படி யூ கமிட் யுவர் செல்ஃப் ஃபார் தி பெர்ஃபெக்ட் சஃபரிங் அனுதினம் நான் பாடுகள் வழியாக நான் போகட்டும் என்று சொல்லு சே தட் லார்ட் லெட் மீ கோ த்ரூ டெய்லி த்ரூ சஃபரிங் இயேசு நடந்த பாதை இதுதானோ என்று பாடு யூ சீ தட் திஸ் இஸ் தி பாத் தட் காட் ஹஸ் டேக்கன் அதுதான் பாடுகள் பாடு தட் இஸ் தி சாங் ஆஃப் சஃபரிங் அதுதான் பரிசுத்தபானங்கள் போகிற பாதை தட் இஸ் தி பாத் ஆஃப் தி சேன்ட் வேற வழி இல்ல தேர் இஸ் நோ அதர் வே இல்லாவிட்டால் நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியாது அதர்வைஸ் வி கேனாட் ஸ்டாண்ட் பிஃபோர் தி கிங் இன்னைக்கு ஏலே அவன் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் வாட் தி ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் गिवन அஸ் டுடே உன்னுடைய கரத்திலே வெள்ளை போலத்தை தந்திருக்கிறார் ஹி
the spirit has given us a wife, magale magane adinala sutikarithukolla. Oh son and daughter, you sanctify, purify yourself. Idi vendam endu kaalal ulaippai aanal, if you reject it with your faith, mahimippadi inda yesuvini eppadi sandhippai? How are you going to meet the exalted Christ? Patta paadilanaale avar kirpadile kattukondar. It is because of the suffering he learned to beat him. ஏகாலத்து பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லவே. The joy of the future is not comparable to the things to come. மதுரை சபையாலே கவனி. Oh church of Madurai, listen. இந்த சிந்தை உள்ளவர்களாய் மாறுங்க. Let all be turned with this mind. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பாடுகளை கொடுப்பீரான்னு கேளுங்க. You ask God, Lord, in that case you give me suffering every day. நான் யாரும் தட்ட மாட்டேன். Lord, I will not reject it. எப்போதும் அது வரவேற்பு கொடுப்பேன். Lord, all the time I will invite suffering. பாடே வழியில நிக்காதே என்ன சந்தின்னு சொல்வேன். I will say that your suffering, you come to me. உன்மூலமாய் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Through suffering I should be sanctified. நான் உன்னை வேண்டாம்னு தள்ளினா நான் எப்படி போய் மகிமையிலே சேர்வேன்? If I reject you, how can I join with the glory? நிவிதமாக நீ பாடுகளோட பேசுவாயா? If you speak like this with suffering, நீ அதை கண்ட உன மூக்கால் அழுகிறாய். Or will you cry out? ஆயிரத்தி எட்டு தடவை மூக்க சிந்திர. Thousands of time you are shedding. எனக்கு தானா இப்படி என்று கேள்வி கேட்கிறாய்? You are questioning, is it for me? வேண்டாம் அப்படி கேள்வி கேட்காய். Let us not ask such a question. பாடுகள் என்னை சந்திக்கட்டும். Let suffering speak. அதுதான் மகிமையிலே என்னை கொண்டு போய் சேர்க்கும். That will lead me to glory. அதுதான் என்னை சுத்திகரிக்கும். That will sanctify me. ஆயிரால பாடுகள் கேட்டு வாங்க வேண்டும். Therefore you have to ask for suffering. கர்த்தர் மகிமைப்படுவார். Praise be to God. நீ பரிசுத்த ஆவியை உண்மையாய் பெற்றிருப்பாய். ஆனால் if you receive the Holy Spirit surely, பரிசுத்த ஆவியானவரே உனக்கு இந்த தைலத்தை தந்திருப்பார். The Holy Spirit himself will give that mirror. நீ அதை கொண்டே நீ சுத்திகரித்துக் கொண்டே with that mirror you will go on sanctify yourself. சிந்தையில பார்த்தால் பாடு. If you consider the mind, there is suffering. இருதயத்தில பார்த்தா பாடு. There is suffering in heart. சரீரத்தில பார்த்தா பாடு. There is suffering in body. எல்லாம் பாடு பாடு பாடு. There is continuous suffering in the body. பாடு பாடு பாடு. பரலோகம் போய் சேரு. You suffer and go on suffer and reach heaven. கர்த்தமே உண்டா. Praise be to God. Hallelujah. Hallelujah. நம்முடைய ஜனங்கள் நல்ல அல்லேலூயா போடுறதுல ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. People are very cheerful saying hallelujah. ஓ மதுரை அல்லேலூயா போடு நல்லா. Hallelujah. சேர்வதற்கு ஒரு பாடு அவசியமாக அருமையாய் அந்த கரத்தில் வாங்கி தன்னை சுத்திகரித்தார். வேண்டாம் தள்ளவே இல்லையா? ஏன் அவள் தள்ளவில்லை? இது இல்லாவிட்டால் ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியாது. அருமையான கர்த்தருடைய ஜனமே இதை கேட்டு வாங்கு. Therefore, beloved people of God, you ask for it and get it. கேட்டு வாங்கு. You ask for it and get it. கேட்டு வாங்க. நான் உன்னை வேண்டியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அந்த பாடு. If you ask for it and get it, and that will take you to place. இது ஏன் எனக்கு வந்தது என்று சொல்லாதே. So don't complain that why I have received such a thing. ஓ பாடே உனக்கு வந்தனம். Oh, I salute this suffering. நீ வந்தது என்னை சந்தித்தது நல்லது. It is good thing that you have met me. அதனால நான் திவ்ய ஸ்வாவங்களை பெற்றுக் கொள்கிறேன். அதன் மூலமாக இயேசு போல மாறிக்கொள்கிறேன். நான் மைமிலே சேரப்போகிறேன். அழகாய் யாராவது பாடல்களை குறித்து பேசி இருக்கிறீங்களா? Do we have such a thing? I will remember about this. உன் குடும்பத்தில் சோதனைகள் எழும்பும் போது உன்னுடைய பெற்றோர் மூலமாய் வரும்போது விட்டா சித்தார் மூலமாய் வரும்போது என் பிள்ளைகளே நான் தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்கள் எனக்கு பாடுகளை கொடுக்கிறது இல்ல. யூ ஆர் நாட் கிவிங் மீ சஃபரிங். எனக்கு பாடுகளை கொடுக்கிறது இல்ல. யூ ஆர் நாட் கிவிங் மீ சஃபரிங். தேவாதி தேவன் என்னுடைய மனவாளன் தான் இந்த கொடுத்து அனுப்புறார் உங்கள் மூலமாய். The Lord God has sent this through you. அல்லேலூயா. சார் நடவடி ஜனங்களுக்கெல்லாம் அல்லேலூயா போட என்ன சுசுறுப்பு இருப்பாருங்க. நல்லா அல்லேலூயா போடுங்க.
இப்ப பாடுகள் உன்னை சந்திக்க போகுது. You are going to meet the sufferings now. நீ அல்லேலூயா போட்டியா, நான் வந்து நிக்கிறேன் பின்னாலே. Hallelujah, I will send suffering now. Hallelujah. அது நல்லதுதான். It is good. அதை பார்த்து நன்றி செலுத்துங்க. You must grateful to it. என் பாடே நீ ஏதானே என்னை மென்மையான இடத்தில் கொண்டு வந்திருக்கிறாய். Oh, my suffering, you have taken me to an exalted place. இப்போது நீ அழுகிறாய். Now you are crying out. பாடுகள் உன்னை கொண்டு போய் மென்மையான இடத்துல நிறுத்தும் போது சிரிப்பாய். When this suffering has taken to an exalted place, you will laugh. பாடே நீ வேண்டாம் என்று நான் சொல்லிட்டேன். Oh, suffering, I have rejected you. ஆனால் நீ இந்த மகிமையான இடத்துல நீ கொண்டு வந்து சேர்ப்பாய் எனக்கு தெரியாத போச்சு. I never thought that you would take me to this exalted place. அது முதலே தெரிஞ்சிருந்தா உன்னை பார்த்து நான் அழுதிருக்க மாட்டேன். Had I known earlier, I would not have cried. அவனை கட்டி முத்தமிட்டு இருப்பேன். I would have embraced you. உன்னோட ரொம்ப சிநேகமா இருந்திருப்பேன். I would be in love with you. இப்பொழுதுதான் தெரியுது இது மேன்மை. Only now I realized the exalted. நீதானே இந்த மகிமையில கொண்டு சேர்த்திருக்கிற. Only you have taken me to the exalted place. மனவாளனை சந்திக்க கூடிய இடத்துல கொண்டு வந்து விட்டாயே. You have taken me to the place where I can meet my bridegroom. உணரப்போகிறாய். You are going forward. இல்ல உணரப்போகிறாய். You are going to realize this. என்னத்துக்காக வந்திருக்கிறார் சிநேகனாய் மாறிவிட்டான். The wicked had turned a friend. உன்னை சந்திக்கிற பாடுகள் உனக்கு சிநேகனாய் சிநேகிதனே என்று சொல்லு. You say the towards suffering as friend. அன்பனே என்று கூப்பிடு. You call him as friend. நீ அன்புன்னு சொல்லும் போதே பாடுகள் இன்னும் கூடலா வரும். ஆனால் ரொம்ப அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்துருவாங்க. When you call him as friend, the friends may come more. பாடுகள் மேல் பாடு. Sufferings after suffering. பட்ட காலிலேயே படும். That will afflict the same place. பாடு மேல் பாடு வந்து கொண்டு இருந்தது கண்ணீர் விடாதே. If you are seeing the suffering, don't shed your tears. வருதெல்லாம் வரட்டும். Let all come. இயேசுவை பாடுகள் சந்திக்க வந்தது. When sufferings came to meet Jesus, yes என்று சொல்றார். What Jesus said? யாரை தேடுகிறீர்கள்? Whom are you seeking for? தேடுகிறேன் சொன்னால் இதோ நான் இருக்கிறேன். He said, behold, I am. நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன். I am prepared to meet you. நான் போய் மகிமையிலே சேர வேண்டும். Because I should reach the glory. ஆகையினால நான் நிற்கிறேன். Therefore I stand. இவர்களை விட்டு விடுங்க. You leave all these. அதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன். I am prepared to meet you. இது போல நீயும் சொல்ல வேண்டாமா? Will you not say like this? எந்த விதத்தில் பாடுகள் உனக்கு வந்தாலும் கூட. Whatever the sufferings you receive. நீ என்ன சொல்ல வேண்டும்? What you have to say? நான் எங்கே ஓடி போக மாட்டேன். I will not run away from you. உனக்கு பயந்து ஒதுங்க மாட்டேன். I will not run away from or shun you. நான் இருக்கிறேன். I am here. என்ன சந்தி. You meet me. கர்த்தமாய் வந்தா. Praise be to God. உன் நிமித்தமாகத்தான் மென்மையான இடம் கிடைக்க போகுது. It is only through I am getting an exalted place. உன் நிமித்தமாக நல்ல ஒரு சிலுவை எனக்கு கிடைக்க போகுது. Only through I am going to receive a crown. அந்த சிலுவை மூலமாய் நான் பரலோகம் போய் சேர போகிறேன். சிநேகிதனே என்று நான் உன் அழைக்கிறேன். Therefore I call you a friend. என்னோட வாழ்வாயாக. You remain and live with me. நாம் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோம். Let us live together. பாடே நீயும் நானும் வாழ்வோமா? Oh, suffering, let us live together. பாடு என்ன சொல்லும்? What the suffering will say? கட்டாயமும் கூட இருக்கிறேன். Oh, surely I will live with you. இதுக்கு மேல பாடு உனக்கு வேணுமா நான் கொண்டு வரேன். If you want still more suffering, I will bring you. நீ என்ன சொல்லணும்? What you have to say? பரவாயில்ல, நான் சீக்கிரத்துல பாடுபட்டு போகட்டும். Doesn't matter, you bring, I will have it. கர்த்தர் மகிமையாயிருக்கும். இப்படி வெள்ளை கோலத்தினாலே உன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். It is the desire of God that in this manner you want to purify God. காரியம் என்ன? வாட் இஸ் தி திங் கன்சர்னிங் எஸ்தர்? அவள் என்ன சொல்லுகிறாள்? வாட் இஸ் ஹர் ஆன்சர்? நான் சுத்திகரித்துக் கொண்டேன். இரண்டாவது எதனால சுத்திகரித்தாலாம்? வாட் இஸ் தி செகண்ட் திங் த்ரூ சுகந்தவர்க்கும் அதாவது அது என்னத்தை காட்டுது? ஒரு ஜீவியமா பாடுபடும் போதே உன்னுடைய ஜீவத்தில இந்த சுத்திகரிப்பும் கிடைச்சிடும். If you have a suffering in your life, you get this experience also. சாட்சியின் ஜீவியமாய் மாறிவிடும். The life of your life will turn as a life of கஷ்டம். Praise be to God. நான் மெட்ராஸ்ல இருந்த போது, when I was in Madras, நான் வாலிபனா இருந்த காலத்துல, when I was young, நான் அந்த காலத்துல விசுவாசியா இருக்கும் போது ஓபன் ஏர் மீட்டிங் நடத்த போவேன். When I was a believer, I used to go for to conduct open air meetings. அந்த நேரத்துல
ஒரு விசுவாசி பின்வாங்கி போயிட்டார். On that occasion, a believer backslided. அவர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சார். He started smoking. நான் உடனே இவரை விடக்கூடாது. I think that we'll not leave him. எப்போது ஓபனர் மீட்டிங் வந்தாலும் காணாம மிஸ்ஸிங். All the time he used to come for the open air meeting was conspicuously missing. இந்த தடவை நான் என்ன செய்ய ஒரு ஞாயிற்றுக்கிழமை பகல் நேர அவரோட வீட்டில் போனேன். And on one Sunday, I straight away went to his house. உடனே அவர் கூப்பிட்டேன். I called him. மற்ற என்னென்ன வேலை இருக்குது அங்க போன இங்க போனேன்னு சாட்டு போக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். நான் ஒரு எப்படி பிடிச்சிட்டேன். கட்டாயம் வரணும். பாட்டு பாடினோம். We were singing. அது பிறகு சாட்சி சொல்ல வேண்டியது அவசியம். And there was a time for testimony. பின்னால வந்தேன். And he was standing in the rear side. பின்னால நான் வந்தேன். I came to the rear side. அவர் இருக்கிற இடத்துல அவரை தடவி கொண்டு முன்னுக்கு போய் இழுத்து போய் விட்டுட்டேன். I took him and dragged him to the front. முன்னுக்கு போய் சாட்சி கொடுங்கன்னு சொன்னேன். I told him to testify before him. அது வரைக்கும் ஸ்மோக்கில விடுதலை இல்ல. Until such time there was no deliverance from smoking. சாட்சியில சொல்லிட்டாரு. He confessed it in the testimony. Yes, என்னை ரட்சித்தார். Jesus saved me. சிகரெட்ல இருந்து விடுதலை கொடுத்தார். He gave deliverance from smoking. எப்ப அப்படி சொன்னாரோ அதுல இருந்து சிகரெட்டை விட்டார். The moment he confessed, he stopped smoking. அந்த சாட்சி அவரை சுத்திகரித்தது. The testimony had sanctified. அதனால கர்த்தருடைய ஜனமே கவனி. Therefore, people of God, you listen to me. நீ உன்னை குறித்து சாட்சி எங்கெங்க சொல்லுகிறாயோ உன்னை சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்கிறாயோ. You say that you are no testimony. Are you getting the sanctification? உன்னுடைய friends-ஓட சொல்லு. You tell your friends. உன்னுடைய வீட்டுல வருகிற ஆட்களோட பேசு. You tell all the visitors at home. வேலை ஸ்தலத்துல சொல்லு. In your office, you tell them. இப்படி நீ சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது If you go on giving testimony, you will be sanctified. Sometimes I used to ask the workers of God to give testimony. Workers meeting நடத்தும்போது அவர்கள் எழுந்து சாட்சி சொல்லணும். In the workers meeting, I insist upon to that they should give testimony. அப்படி சாட்சி சொல்லும்போது when they give their testimony, அவர்கள் ஜீவனே சுத்திகரிப்பு பெற்றுக்கொள்ளுது. They get sanctification in their life. ஐயா நீ எங்க போனாலும் உன் சாட்சி சொல்லியே கொண்டு வாரு. நீ பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியா. Therefore, wherever you go, you keep on tell your testimony and you will be sanctified. No, nandalukitta na ennude saatchi sollivitten. I already told by testimony to this man. Ayina ennude jeevitha naan paadhukaaka vendiyathu ennude kadamai. Therefore, I have to preserve my life. Ayinale jaan saatchi nammude jeevithai suthigarikkirathu. Therefore, testimony is sanctify our life. Karthamai unda. Praise be to God. Unnai kurithu saatchi unda. Do we have a testimony? Ellarum paathu oh ivara romba parisuthar en solluvaargala. All the people can say he is a saintly man. அடே இந்த அம்மா ரொம்ப பெருமைசாலி. Oh, this lady is tall and tall. மூக்கால கோபம் வராது. She will not get angry. She is not angry through the nose. She is not getting angry through nose. கர்த்தமாய் உண்டா. Praise be to God. அவ்வளவு ரொம்ப அமைதி. Such a kind of quiet lady. நாம சண்டையே போட்டத நாங்க பார்த்தது இல்ல. We have never seen that she was quarreling. இப்படி எல்லாம் சாட்சி சொல்லும்போது நீ என்ன செய்ற? When you receive such a testimony, what do you do then? என்ன பற்றி நல்ல சாட்சி கொடுத்திருக்கா? Oh, they are giving a nice testimony concerning me. இந்த சாட்சியின் பிரகாரமா நான் ஜீவிச்சுக் கொள்வேன். According to this testimony, I will live. உன்னையே சுத்திகரித்துக் கொள்வாய். You will sanctify yourself. இப்படியே பரிசுத்த மாற்றிக் கொண்டே போயிடலாம். You will keep on sanctify yourself. சாட்சியின் ஜீவத்தை விட்டு விடாதீங்க. Therefore you leave not the life of sanctification. எங்க போனாலும் அந்த சாட்சியை சொல்லிக் கொண்டே. Wherever you go, you tell your testimony. நான் ஒரு காலத்து பாவியா இருந்தேன். Oh, once I was a sinner. இயேசு என்னுடைய பாவத்தெல்லாம் நீக்கினார். But Jesus has forgiven all my sins. இயேசு எனக்கு விடுதலை தந்தார். Jesus has given me deliverance. மேன்மையான ரட்சிப்பை கொடுத்தார். Jesus has given excellent deliverance. மேன்மையான பரிசுத்த ஜீவ மனவாட்டி நீ எப்படி இருக்கிறாய்? What about you? நீ சுத்திகரித்துக் கொண்டாயா? Have you been sanctified? கொஞ்ச நேரத்தில்
நிற்க போகிறாய். Within a short time you are going to stand before Jesus. இன்னைக்கு சம்பூர்ணமாய் அவனை சுத்திகரித்துக் கொள்வாயா? Will you perfectly sanctify yourself? பாடுகளை வெறுப்பாயா? Will you hate something? சிரிப்பாயா? Will you befriend with something? சாட்சி சொல்வாயா? Will you give testimony? இல்ல, அந்த சாட்சி சொல்லாமல் ஜீவிக்க போறாயா? Are you going to have a life without testimony? அப்படி நீ சொல்லி சொல்லி ஜீவிக்கும் போது நீ இயேசுவின் முன்பாக போய் நிற்பாய். If you go on do this, you will be found in the presence of the Lord. இவள் சுத்திகரித்துக் கொண்டால் இப்பொழுது இவளுடைய நாள் வந்தது அங்கே ராஜாவை சந்திக்க. அவர் போகிறான். எப்பொழுது புறப்பட்டால் இப்பவாசிங்க அஞ்சாம் அதிகாரம் முதலாம் வசந்த வாசி. Now we read chapter 5 verse 1. மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜோத்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொள்ளு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். எந்த நாள்? மூன்றாவது நாள். Third day, Rajavastata Tharithaal. With royal appearance, she was found in the presence of king. In the moonraavadhu naal ennathi kaattudhu? What does the third day indicate? Vaasinga Luka 12 13 adhigaaram 32 vasanam. Luke 13:32. Quick. மூன்றாவது நாள் எந்த நாள்? வாட் இஸ் தி தேர்ட் டே? நிறைவடைந்த நாளாகும். தட் வாஸ் தி டே ஆஃப் ஃபுல்னஸ். அவளுக்கு ஒரு நிறைவடைந்த நாளுக்குள்ளாக அவள் வந்துவிட்டாள். ஷீ கேம் டு டே ஆஃப் ஃபுல்னஸ். இன்றைக்கு நாளைக்கு பிசாசியை விரட்டணும். ஐ ஷுட் கேஸ்ட் அவே தி டெவில் டுடே. டுடே அண்ட் டுமாரோ. டுடே அண்ட் டுமாரோ. அவர் தேர்ட் டே என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டு ஆன் தி தேர்ட் டே? நிறைவடைய வேண்டும். ஐ ஷுட் பீ பெர்ஃபெக்ட். நான் எல்லா விதத்திலும் நிறைவடைந்த காணப்பட வேண்டும். முதல் நாள் ரெண்டு நாள் பிசாசுடைய வல்லமையெல்லாம் தொடர்ந்துட்டேன். மாம்சமாகிய பிசாசை வெறுட்டினேன். எல்லா பிசாசுடைய கிழியை அழிச்சிட்டேன். எந்த சத்துரு என்னோட கூட வர முடியாது. என்னுடைய சத்துருகள் எல்லாரையும் எல்லா திவ்ய சுபாவத்திலும் நான் நிறைவடைந்து விட்டேன். நிறைவடைந்த பிறகு நான் சும்மா இருக்கலாமா? Will I remain quiet after receiving all this? அழைப்பு வருகிறது. I am receiving a call. ராஜாவுக்கு முன்பாக அவர் அழைப்பு வருது. There's a call so that I may found in the presence of. மகளே மகனே நீ நிறைவடைந்து விட்டாயே. Oh son and daughter, are you be perfected? நீ பரிசுத்தத்திலே நிறைவடைந்து விட்டாய். Have you been perfected in holiness? கிருபையிலே நிறைவடைந்து விட்டாய். தயவிலே நிறைவடைந்தாய். You have been perfected in grace. நிறைவே தயவு எல்லாவற்றிலும் நிறைவடைந்து விட்டாய். In all the things in grace and you have been perfected. இன்னத்திக்கு வரத்துக்கு நீ தகுதி. Now you have been made yourself worthy. அப்படி தகுதியா இருக்கிறது நல்லதுதான். It is good that you are worthy. நிறைவடைந்த உடனே இவள் என்ன செய்தா? What she did after being perfected? அவள் ராஜவசத்தை எடுத்து உருட்டிட்டா போய். She had the royal apparel. அது எங்க வச்சிருந்தாலோ தெரியாது. Why was she keeping all the time? பீரோல வச்சாலோ பெட்டியில வச்சிருந்தாலோ தெரியாது. We do not know whether she was kept those things in a bureau or cell. ஒரு விசேஷமான இடத்துல தான் வச்சிருக்க கூடும். It would have been kept in a unique place. ரகசியமான இடத்துல வைத்திருக்க கூடும். It would have been kept in a secret place. உடனே அந்த ரகசியமான இடத்துல நடைஞ்சா எடுத்தா காட்டினா. He went to that secret place and put on the royal apparel. எஸ்தர் என்ன செய்கிறாய்? Oh Esther, what are you doing? இனி நான் நிறைவடைந்து விட்டேன். I have been totally perfect. என்னுடைய எல்லா பரிசுத்தத்தில் நிறைவடைந்து விட்டேன். All the things I have been sanctified.
தேவ அன்பிலே நிறைவடைந்து விட்டேன். I have been perfected in the love of God. அவருடைய சுபாவத்தில் நிறைவடைந்தேன். I have been perfected in the divine nature of God. இனி ராஜாவை நான் சந்திக்க வேண்டும். And now I can meet my king. ஆயினால் தான் ராஜவசத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். Therefore I am searching for the royal apparel. கிடைத்து விட்டது. And now I have received the royal apparel. உடனே எடுத்துக்க அவர் உடுத்தினால் he has adorned the royal apparel. எவ்வளவு அழகாய் காணப்படுகிறார். So how beautifully she is seen. ராஜவஸ்திரம் சொன்னால் என்ன என்ன வஸ்திரம் அதுக்கு? What the royal apparel means? ராஜவஸ்திரத்துக்கு நிறம் என்ன? What is the color of royal apparel? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். Purple. It's purple. கத்தமை உண்டா? Praise be to God. Purple னா தமிழ்ல என்ன? ரத்தாம்பரம் வஸ்திரம். Purple is ரத்தாம்பரம் in Tamil. கர்த்தர்மை உண்டா? Praise be to God. ரத்தாம்பர வஸ்திரத்தை உடுத்திட்டா அப்படியே. She had adorned with a purple royal apparel. அதாவது ஆளுகை செய்கிற அனுபவமாக்கம். That is the experience of suffering. இப்ப ஆளுகை செய்வதற்காக நல்ல ஆளுகை செய்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார். Now she has received the experience to rule. ஏன் அவருடைய அவள் போய் பார்க்கக்கூடிய ராஜா எப்படிப்பட்டவர்? What kind of king she is going to see? அவர் ஒரு ராஜா. He is a king. அவன் நாட்டை ஆளுகை செய்கிற ராஜா. He is a ruler. அந்த ஆளுகிறை சந்திக்க நீ ஒரு ஆளுகையின் அனுபவம் வேண்டாமா உனக்கு? ஆளுகையை வஸ்திரமாய் உடுத்த வேண்டாமா? அதுதான் ராஜ வஸ்திரம். ஜீவத்தின் ஆளுகையின் அனுபவம் உண்டா? Do we have the experience of ruling? நீ பிசாசும் ஆமசும் உலகத்தை எல்லாம் ஆளுகை செய்து ஜெயிக்கிறாயா? Do we have the life of ruling Satan and Satan? இனி பூமியை நீ கீழே வைத்து உலகம் மேலே போட்டுக் கொள்கிறார்கள். உலகம் இந்த காலின் கீழே இருக்கிறது. அவர் சிங்காசனமா இருக்கிறது. பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது. அந்த உலகத்தை தன்னுடைய காலின் கீழே வைத்திருக்கும் போது நீ அந்த பாதத்தில் வைத்த உலகத்தை தூக்கி மேலே போடலாமா? If you have taken upon this world upon your head, எல்லா நகை நட்டு உலகத்தோட ஆஸ்தி வாசம் எல்லாம் தூக்கி மேலே போட்டுக்கிறியே. All the jewels and affections, all the affections of the world you have put on your head. காலின் கீழே வைக்க வேண்டியதை மேலே போடலாமா? If you have to keep the things under your feet, will you take all these things upon your head? கர்த்தமாயுண்டா, கடைசியா என்ன நடக்கும்? And finally, what happens? போய் அந்த ஆளுகை செய்கிற ராஜாவை எப்படி பார்ப்பாய்? How will you see the ruler, the king? நாயினால நீ ராஜாவை சந்திக்க போவதற்கு முன்னதாக Therefore, before meeting the king, உலகம் எல்லாம் பணம் எல்லாம் வந்து உலக காலையில் கீழ வரவே. All the gold and wealth of this world brought under your feet. ரத்தாம்பரம் உடுத்தினவனாய் நீ போக வேண்டும். With purple garment you have to go. நான் ஆளுகை செய்யக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறேன். Oh, I have received the power to rule. பரிசுத்தாவினாலே நிரம்பி நான் ஆளுகை செய்கிறேன். With the being filled with the Holy Spirit, I will rule. மிருகங்களை நான் ஆளுகை செய்து கொண்டேன். I will rule by the beast. அதான் மாம்சம். That is the carnal nature. இரண்டாவது பறவையிலே நான் ஆளுகை செய்கிறேன். Secondly, I am ruling the world. அதுதான் பெருமை, பெருமை அகந்தை. That is the pride and arrogance. என்னுடைய தாழ்மையின் சுபாவத்தினால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறேன். With the nature of humility, I am ruling all these birds. மச்சங்களை நான் ஆளுகை செய்கிறேன். I am ruling the fish. மச்சங்கள் என்றால் என்ன? நிலையற்ற ஒரு ஜீவியம். It's unstable life. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். The Christians will say today. நிலையற்ற ஜீவியம் செய்வாங்க. It's unstable life. இன்னைக்கு கோவிலில் இருப்பாங்க, நாளைக்கு உலகத்தில் இருப்பாங்க. Today they will be found in the church. இன்னைக்கு பரிசுத்தில இருப்பாங்க, நாளைக்கு அசத்தில ஜீவிப்பாங்க. Now they will, today they will be in holiness and tomorrow they will be in uncleanness. மீன்களை பார்க்கும்போது when you consider the fishes, அது ஒரே நிலையில நிக்காது. That will not stable. இப்படி போய்கொண்டோம், வாழை திருப்பி இப்படி வருவோம், போவதுமா இருக்கும். All the time that will move on. அதான் நிலையற்ற ஒரு ஜீவியம். That is the unstable life. கிறிஸ்தவ ஜீவத்தில் நிலையுள்ள ஜீவத்தில் ஜீவிங்க. You as a Christian you have a stable life. அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்காதே. Don't keep one leg there and one leg here. உலகத்தில் ஒரு கால், one leg of the world. சபையில் ஒரு கால், and one leg of the church. பரிசுத்தத்தில் ஒரு கால், one leg in the holiness. அசுத்தத்தில் ஒரு கால், and one leg in unclean. உலகத்தை பார்க்கும்போது உலகமே நீ தான் வேணும், உன்னை தான் நேசிக்கிறேன். When you look at the world you say that I love you world. எப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்கள் வரும்போது ஐயோ நான் தான் ஆண்டவர் தான் எனக்கு வேணும். When you come to this such convention you say that we need only the Lord. இப்படி இரு தோண்டில காலை வைத்தா என்ன நடக்கும் தெரியுமா? What do you know what will happen if you travel in two boats? இதனால தான் ரொம்ப கவனமா இருங்க. Therefore you should be very careful about this. ஒரே நிலையில நில்லுங்க. You be stable.
stable. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. You stable in your faith. பரிசுத்தத்தில் நிலைத்திருங்க. You stable in holiness. கிருபையில் நிலைத்திருங்க. Be stable in grace. அன்பிலே நிலைத்திருங்க. Be stable in love. கர்த்தமே உண்டா. Praise be to God. ஊரும் பிரயாணியும் கூட அவள் ஆலய செய்யும். You have to rule the creeping creation. What does it mean? அது பார்த்து நடக்கும்போதே நமக்கு துக்கமா இருக்கும். When you look at this, we'll be grieved. என்னால முடியாது, என்னால முடியாது அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கும். I cannot do like this. I cannot do move in this pattern. அந்த ஜீவிகளா என்னால முடியாது. I cannot live like him. அவனை போல பரிசுத்தமா எனக்கு. I cannot live holy like him. கர்த்தமே உண்டா. Praise be to God. எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொல்லி கொண்டே இருக்கும். They keep on saying that they cannot do. ஒரு ஆண்டவருடைய வேலை செய்யும் சொன்னா முடியாது. When you say to do the work of God, என்னால முடியாது. I cannot do this. ஆத்மாவோட பேசு. You talk to souls. எனக்கு முடியாது. I cannot do that. இப்படி நீ இப்படி ஜீவிப்பாயானால் நீதான் அந்த என்னது என்ன மிருகம் அதுக்கு மிருகமா பட்சியா என்னது அது ஊரும் பிரயாணி. If you have such a kind of love, you are the creeping creation. அது நகர்ந்து நகர்ந்து போகும். That will creep on. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. நடக்கிறதே பரிதாபமா இருக்கு. I cannot do such a things, and even it is miserable to see them. கிறிஸ்து ஜீவிதல அப்படி நடக்கறாயா? Do we have such a Christian life? எனக்கு பரிசுத்தம் ஜீவிக்க முடியாதுன்னு சொல்கிறாயா? Do we say that I cannot live holy? இந்த விசுவாச ஜீவியனால நடக்க செய்ய முடியாதுன்னு சொல்கிறாயா? Do we say that I cannot have such a faith life? ஆண்டவரே நீ ஆளுக செய்யும்படியாக உன்னுடைய கரத்தில் ஒப்படைத்திருக்க. God has given all these things in your hand so that you can rule. ஆதாமே அதை ஆளுக செய். You have to rule. அவனுக்கு ரூல் செய்தது உண்மைதான். Is it true that you have done? ஆனால் கீழ்படியாமை காட்டின உடனே. But the moment that you have shown disobedience, மேல ஏறி ஆளுகை செய்து நிற்குது இப்போ. Satan has started to rule you. அந்த மிருகங்கள் ஆளுகை செய்து, பறவைகள் ஆளுகை செய்து, எல்லாம் வர எல்லாம் ஆளுகை செய்யும். All the beasts and birds and creeping things are ruling you now. எல்லாம் உன்னுடைய காலின் கீழே வரட்டும். Let all the things be brought under your feet. எல்லாவற்றையும் உலகத்தையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி முன்பாக நீ போய் ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் ஹூ ரூல்ஸ் ஆல் திங். ஆகினால் தான் உனக்கு ராஜவஸ்திரம் அவசியமா. தேர்ஃபோர் யூ நீட் எ ராயல் அப்பர். இந்த ஆலயில் ஜீவிதத்தை இல்லாவிட்டால் நீ போய் எப்படி சந்திப்பாய்? இஃப் யூ டோன்ட் ஹேவ் சச் எ லைஃப், ஹவ் வில் யூ மீட் ஹிம்? இயேசு ராஜா உனக்காக நோக்கிக் கொண்டே இருக்கிறார். ஜீசஸ் த கிங் இஸ் லுக்கிங் ஆன் ஃபார் யூ. என்னோட மனவாட்டி எப்ப வருவா? When will my bride come? எப்பொழுது நான் சந்திக்கலாம்? When will I meet her? அவருடைய நோக்கெல்லாம் மேலதான், என் மேலதான். All his aim and purpose is towards you and me. நீ உடுத்திக்கொள். You put on this. கந்தைய கொண்டு போய் உடுத்தாதே. Don't have the filthy rag. அதெல்லாம் செய்ய நீதி எல்லாம் விட்டுடு. You keep away all yourself righteous. நீதியினால் அலங்கரிக்கப்படு. You put on the righteous garb. ஆலயின் ஜீவத்தை பெற்றுக்கொள். You get the life of prayer. அவர் ஆலயை செய்கிற கர்த்தர். The Lord is ruling. ஆலயை செய்து கொண்டு வருகிற மனவாட்டியை நோக்கிக்கொண்டு on to the bridegroom who is ruling. பயப்படாதே. You fear not. இன்னும் கொஞ்ச நேரம் தான். It's little more time. அவரை போய் சந்திக்கலாம். We are going to meet him. ஆனால் இன்னும் சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் உன்னுடைய ஜீவத்தில் இருக்கும். ஆனால் if you have the thing that I have told you now, உண்மையாகவே ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கலாம். Surely you can be found in the presence of the king. இந்த ராஜவஸ்திரத்தை தரித்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened the moment she put on the royal apparel? அவளுடைய நடை எப்படி இருக்கும்? What should be her? ராஜ பாதையில தான் அவள் நடப்பா. She will walk in the royal path. பாதையில நடப்பாளா? Will not walk in the dirty path. உலகத்தில் நடப்பாளா? Will she walk in the world? அந்த வஸ்திர சில இருக்கு. வஸ்திரம் சொல்லும் போது புதிய என்னென்ன புதிய வஸ்திரம் பார்த்தா, சின்ன குழந்தைகள்ல இருக்கும் போது அதுக்கு பார்க்கணும். அந்த புதிய வஸ்திரம் தரிசிட்டா அதுக்கேற்ற நட நடக்கும். When you consider the little children when they are put on with new garment and beautiful garment, we see how they walk. பெருமையா நடக்கும். With pride they walk. இது போல அந்த நேரத்தில் எஸ்தரை பார்த்திருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? தரித்தவுடைய ஒரு நட மாறி இருக்கும். With the moment she put on the royal apparel, they are walking. அதுக்கு முன்னதாக வேற நடை இருந்திருக்கும். And before that should have walked differently. இப்போது ராஜாக்கி. Now she is the queen. ராணி. She is the queen. ராணி நட வித்தியாசம்தான். The walking of the queen is totally different. நடை நடந்து நடந்து வர. How nicely she is walking on. இன்றைக்கு பார்த்தா பலவிதமான நடைகள் உண்டு. We find different kinds of walking today. அண்ணன் நடை உண்டு. We find the walking of a bird. அண்ணன் நடை. Right. இப்படி பலவிதமான நடைகள் உண்டு. We find different kinds of walking. சிங்கத்தின் நடை. Walking of a lion. பிறகு வேற என்ன?
போர் குதிரை நட வாக்கிங் இப்படி எல்லாம் உண்டு. We find different. ஆனால் இவளுடைய நடைய பாரு. But you see the walking of Esther. அது பாரு நடந்து வரா பாரு. She how she is walking. ஓ ராணி எங்க போறே? ஓ குயின் where are you marching on? ராஜவசனத்தை பிடித்தார். ஆளுகின் நடையிலே நான் நடக்கிறேன். I am walking with royal apparel with the royal ruling. ruling power. With the power of ruling. Hallelujah. அவள் கிட்ட வந்துட்டா. She has come near to the king. எங்க வந்துட்டா? Where she had come? ராஜக்கு என்ன என்னடா? What's the place? கொலு மண்டபத்தில் வந்துட்டா. She has come to the court. எங்க நிக்கிறாள்? Where she is standing on? ராஜாவுக்கு முன்பாக. She is standing before the king now. கர்த்தமாய் வந்தா. Praise be to God. அதிக நேரம் நான் பேசி உங்களை சோர்ந்து போக விட மாட்டேன். I will not take much time and make you tired. இன்னும் ஒரு மணி நேரம் பேசிட்டோமா? Shall I speak to you for 1 hour? சொல்லுங்க. பாவம் நேரமா போகுது. நீங்க கழிச்சு போவீங்க, பிறகு அதிகத்தை சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஜீரமாகாது. நான் முடித்து விடுகிறேன். அவள் போய் ராஜாவுக்கு முன்பாக நின்றது போல நாம் நிக்க வேண்டும். As Queen Esther stand before the presence of the king, we should also found before our king. ஆண்டவரே, உம்மை சந்திக்க இதோ வருகிறேன் என்று சொல்லி நடங்க. You must walk saying that, behold, I am coming to you. ஆளுகின் வஸ்திரமாகிய ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜபாதையிலே நடந்து போங்க. செங்கோல் நீட்டப்பட்டிருக்குது. ராணியே, ஓ குயின், அவர் என்ன அழைக்கிறார் உன்னை? God is the king is calling you. ராஜாத்தியாகி எஸ்தரே. ஓ குயின் எஸ்தர், எவ்வளவு சீக்கிரம் பேர் மாறி போச்சு. How quickly the name has been changed. நீ சாதாரண ஸ்திரியா இருந்த. She was an ordinary woman. மேன்மையான மகத்தை பெற்ற பிறகு. It is after receiving that exalted experience. நீ ராஜவஸ்திரத்தை தரிச்ச பிறகு. After putting on the royal apparel. ராஜா என்னன்னு கூப்பிடுறாரு. How the king is calling her. ராஜாத்தியாகி என்னது? எஸ்தரே. ஓ குயின் எஸ்தர். எல்லாரும் பாருங்க, ராஜாத்தியா மாறிட்டாங்க. இப்போ நடையெல்லாம் வித்தியாசமா மாறும். இந்த கூட்டம் முடிஞ்சவன பாருங்க, நடைய பார்த்து பார்த்தா எப்படி ராஜபாதையில நடப்பாங்க. எங்க போறீங்க? ராஜாவை சந்திக்க போகிறேன். ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிறேன். எல்லாரும் இந்த சிந்தை உள்ளவர்களாய் நடந்து போவாங்க. நம்முடைய ஜீவத்தை ஆயத்தப்படுத்துவோம். அவர் சந்திக்கும் காலம் நெருங்கி விட்டது. நான் உம்மை வந்து முகமுகமாய் தரிசிக்கிற நாள் இதுதான். உம்மை போல நான் மாறி வருகிறேன். ராஜவஸ்திரம் தரித்தது போல நானும் உடுத்திக் கொள்வேன். நான் உம்மை சந்திக்கிற காலம் நெருங்கி விட்டது. அவர் நோக்கிக் கொண்டே இருக்கிறார். வருகிறார். அவளுடைய நடை ராஜபாதையிலே நடக்குது. ஜீவத்தை ஆளுகை செய்து கொண்டே வருகிறார். வா வா, சீக்கிரமாய் வா. கம் குயிக்லி டு மீ. என்ன மனவாட்டி, என்ன வந்து சந்தி. ஓ மை பிரைட், யூ கம் அண்ட் மீட் மீ. உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. அவளோடு நான் எதிர்பார்க்கிறேன். ஆடிட்லி ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. மனவாட்டி, சபையை நீ ஆயத்தமா? ஓ சர்ச், தி பிரைட், ஆர் யூ பிரிபேர்ட்? எல்லா விதத்திலும் நீ சரியா இருக்கிறாயா? ஓ வெதர் ஆல் தி திங்ஸ் ஆர் ரைட். என்ன போல மாறி விட்டாயா? ஹேவ் யூ பீன் சேஞ்ச் அஸ் எ குயின்? அப்படி எல்லாம் வந்து சந்தி. யூ ஹேவ் டு பீட் இன் தட் ஸ்டேட். நான் ராஜ கிரீடத்தவன் தலையில தரிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஐ அம் பிரிபேர்ட் டு கிரவுன் வித் தி ராயல் கிரவுன் அபான் யுவர் ஹெட். அவருடைய கையில ஒரு கிரீடம் உண்டு. தேர் இஸ் எ கிரவுன் இன் ஹிஸ் ஹேண்ட். இயேசுவின் கரத்தில் கிரீடம் உண்டு. தேர் இஸ் எ கிரவுன் இன் ஹிஸ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ். உன்னைக்கு உன் தலையில அது சூட்டும்படியாக அவர் ஆயத்தமாய். He is prepared to crown you upon your head. ஐனால் ஆயத்தப்பட்டு துரிதமாய் ஆயத்தப்பட்டு போகமா. Therefore in haste and hurry. எல்லாரும் மனகாலு உண்டி நில்லுங்க. You have to prepare your hurry. இதோ நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறேன். Lord, I am ready, getting ready. எஸ்தர போல நான் ஆயத்தம் ஆயாச்சு. Like Esther, I am ready now. Now I am ready. Now I am ready. Hallelujah. Hallelujah. அத்தனை விடானும்
உலகமான ராஜாவுக்கு அவள் மனைவியான ராஜாதி ராஜாவா இருக்க உன் இயேசுக்கு நீ மனவாட்டியா Jesus, the King of Kings. Ah, wow, wow! Unakkaga kai endi nikkira. Behold, I'm waiting with stretched forth hand. Ah, unna appadiye anaithukolla nikkira. I'm ready to embrace you. Sikkira, hi, wow! Run quickly towards me. Irukkira edatha vittu elumo. You come out from your place. Unanodindu elumo. You come out from your sleep. Karavalada varagada rashana mamuliyada varagada desham kaadava. இரவலாக்கத்தரவனி ஆடபரகதர் வம்சத்தரவனி ஆடபரகதரே சத்தாமார ஆடபரகதரே